மாமா செல்ல சூப்பரான புட்டிங் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இந்த சூப்பரான புட்டிங் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கிரேப்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா இனிப்பான கிரேப்ஸாக பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேப் ஜூஸ் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேனில் இதை ஊற்றி இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா திக்காக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு இதை நல்லா ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதும் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கிரேப்ஸ் புட்டிங் ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜை விட்டு எடுத்ததும் பாதி காலி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஜெல்லி மாதிரி இருக்கும். லக்ஷன் பையன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.